தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவர், ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சுகத்தை சுகநலம் குறித்து அண்ணன் தளபதியாரிடத்திலே விசாரித்து விட்டு வருகிறேன். நமது கலைஞரை பொறுத்தளவிலே அவருடைய சுகத்தை பற்றி எத்தனையோ வதந்திகள் அவர் சந்தித்திருக்கிறார். அவர் வாழ்நாளில் ஒரு சமயம் நான் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது அவரை பற்றி ஒரு மோசமான வதந்தி பரப்பப்பட்டது. அங்கிருந்தே உடனே ஃபோன் பண்ணேன். அண்ணன் ஆர்காட்டர் தான் ஃபோனை எடுத்தார். தலைவரை பற்றி இதெல்லாமோ சொல்கிறார்கள் என்று கேட்டேன். இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாருன்னு சொன்னார். நீங்கள் அவரிடத்துல ஃபோனை கொடுங்கன்னு சொன்னால் அப்போ தான் நம்புவேன் என்று சொன்னேன். கொடுத்தார்கள், பேசினேன், எனது மனசு நிம்மதியானது. அதே போல் எத்தனையோ வதந்திகளும்னா இந்த சமயத்தில் அங்கே எங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் என்னவென்று சொன்னால், அவருக்கு இப்பொழுது 95 வயதுக்கு மேலே ஆகிறது. அந்த காரணத்தினாலே அவருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார். வெகு விரைவிலே நல்ல சுகமாவார், 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வார் என்று சொல்லி நானும் நம்பிக்கை தெரிவித்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நம் தலைவர் அவர்கள் 100 ஆண்டு மேலாக வாழ்வார். கலைஞர் வாழ்க, வாழ்க என்று நான் என்னுடைய செய்தி.